Hi friends, this is Nivetha. In the video, 10th standard physics, page number 28, optics lesson, solved problems. So, this is the first sum. Light rays travel from vacuum into a glass. One light rays in the vacuum is glass. And the glass is refractive index is 1.5. If the angle of incidence is 30 degrees, the angle of refraction inside the glass is the same. So, this is number. நம்ம வந்து டிரா பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஒரு கிளாஸ் ஓகேவா. ஸோ அது அதுக்கப்புறம் இந்த லைட் ரேஸ் வந்து பேரலாக வந்து ஏர்லேருந்து வருது ஓகே. வந்து அதோட இன்சிடென்ட் என்னது 30 டிகிரின்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களா 30 டிகிரி ஓகே. நமக்கு என்ன இவங்க என்ன கொடுத்துருக்காங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் வந்து 1.5. ஸோ அப்போ μ2 இஸ் ஈக்குவல் டு 1.5 எடுத்துக்கிறேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஏர் வந்து 1 அப்படின்றது எனக்கு தெரியும் ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் தான் கேட்குறாங்க. இது பட்டு இப்படி போச்சுன்னா இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே, ரிஃப்ளெக்டடுன்னு சொல்லுவோம். அதே இப்படி பட்டு இப்படி உள்ளே வந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவோம், ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஆங்கிளை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், அக்கார்டிங் டு ஸ்னெல்ஸ் லா படி சைனே பை சைனார் ஈக்குவல் டு μ2 பை μ1. இதுதான் எல்லாருமே வந்து மாற்றி போட்டுருவாங்க. என்னென்னா சைனே பை சைனார் ஈக்குவல் டு μ1 பை μ2 போட்டுருவாங்க. அப்படி இல்லை μ2 பை μ1 அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த μ1 இங்கே போய்டும், இந்த சைனார் இந்த சைடு வந்துடும். ஸோ அப்போ μ1 இன்ட்டு சைனை இஸ் ஈக்குவல் டு μ2 இன்ட்டு சைனார் அப்படின்னு வருமா. ஸோ μi அப்படிங்கிறது என்னது, நம்ம ஏரோட வேல்யூ எடுத்திருக்கோம் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 μ2ங்கிறது என்னது 1.5. அது என்னது, எனக்கு அந்த கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுத்தாச்சு. அடுத்தது இன்சிடென்ட்டோட ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே கொண்டு போய் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. ஸோ μ1க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டாச்சு. சைன் ஐக்கு பதிலாக சைன் ஐயோட வேல்யூ என்னது 30 டிகிரி, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு μ2க்கு பதிலாக 1.5 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சைன் ஆர் தான் நான் கண்டுபிடிக்கணும், ஒரு ஃப்ராக்ஷன் தானே கண்டுபிடிக்கணும், சைன் ஆர் மட்டும் அங்கே இருக்கட்டும் ஓகே. ஸோ 1 அப்படியே வரும். சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2 வந்து ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2. அடுத்தது ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு சைன் ஆர் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த சைன் ஆரை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஆக்சுவலி என்ன இருக்குது, 1 × 1/2 ஈக்குவல் டு 1.5 × sin r அப்படின்றது இருக்கா. ஸோ சைன் ஆரை மட்டும் இங்கே வச்சு நான் 1 × 1/2 தான் இன்ட்டு இந்த 1.5 கீழே கொண்டு வந்துடுறேன், ஈக்குவல் டு சைன் ஆர் அப்படின்றது வருமா. 1 இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 × 2 = 10, 1 × 2 = 3 வரும். ஸோ ஒரு டிஜிட் அப்புறம் புள்ளி வச்சுருக்கனால 3 அப்படின்னு வந்திருக்கா. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 1/3 இஸ் ஈக்குவல் டு சைன் ஆர் அப்படின்னு வரும். ஸோ 3 வந்து டிவைட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 1 வந்து டிவைட் ஆகாது. ஸோ நான் வந்து ஒரு 0 போட்டுக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஆன்சர்லேயே 0 பாயிண்ட் அப்படின்னு போடுவேன். ஸோ 9 வரும். 9 எத்தனை டைம்ஸ், 3 டைம்ஸ். அப்போ 10லேருந்து 9 போயிடுச்சுன்னா 1. திருப்பி நான் ஒரு 0 போட்டுக்கலாம், திருப்பி 9 டைம்ஸ் வரும், திருப்பி 0, திருப்பி நான் ஒரு 0 போட்டுக்கலாம், 9 டைம்ஸ். இது வந்து நார்மல் டிவிஷன் தானே. ஸோ அப்போ எனக்கு என்ன வருது, 1/3யோட வேல்யூ 0.333 ஈக்குவல் டு சைன் ஆர் அப்படின்னு வருது. ஸோ ஆரோட வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த சைனை சைன் இன்வர்ஸாக கொண்டு போகணும், கரெக்டாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.333 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைன் இன்வர்ஸ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.333 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19.45 டிகிரி அப்படின்றது வந்துடும் ஓகேவா. 19.45 டிகிரி அப்படிங்கிறது, இதே நான் வந்துட்டு அந்த லாகரிதமிக் டேபிள் படி போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து சைனுக்குன்னு ஒரு டேபிள் இருக்குது ஓகேவா. ஸோ அதுபடி பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா இப்போ சைன் இன்வர்ஸோட வேல்யூனா நம்ம இதுக்குள்ளே தான் தேணும். எனக்கு என்ன வேல்யூ தேவை, 0.333 தேவை. ஸோ 0.3 இங்கே இருக்கா, இது ஆக்சுவலி 0 பாயிண்ட், இது இதுக்கு முன்னாடி 0 பாயிண்ட்டுன்னு வந்துருச்சு. ஸோ 0.33 சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல இங்கே வந்து 0.3322 தான் இருக்குது ஓகே. எனக்கு அப்போ என்ன தேவை, 3 தேவை. அப்போ எனக்கு வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 11 இதை ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும், 3322 11 ஆட் பண்ணாதான் 3333 எல்லாமே எனக்கு 3 ஆகும் கரெக்டாக. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து 19 டிகிரி தான், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 டிகிரி தான். ஸோ அதனால் இங்கே வந்து 19 பாயிண்ட்னு போட்டுட்டு உங்களுக்கு இங்கே இருக்கிற வேல்யூ என்னது, இங்கே வந்து 0.4 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் நான் வந்து 11 ஆட் பண்ணணுன்னு சொன்னேன்னா, இப்போ மீன் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11னு இருக்கா, 11ஓட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4னு இருக்குது. அப்போ உங்களுக்கு ஆக்சுவலி இங்கே வந்து 44
டிகிரி அப்படின்னு 0.44 டிகிரி அப்படின்னு வந்திருக்கலாம், பிகாஸ் இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது. பட் அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி 45 டிகிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் கால்குலேட்டரில் போடும்போது நமக்கு 19.45 டிகிரின்னு கரெக்டாக வருது, பட் லாக் டேபிளில் போடும்போது கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வருது. உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம 0.3333 தான் வேணும், எனக்கு 0.3322 தான் இருக்குது, எனக்கு இன்னும் 11 வேணும். 11 மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 11 இங்கே இருக்குது, ஸோ அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 4, இங்கே வந்து 0.4 டிகிரி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0.44 டிகிரி அப்படின்னு வரும். ஸோ அப்போ 19.44 டிகிரின்னு வந்திருக்கணும். அவங்க அது ஒன்றும் தப்பில்லை, 19 உங்களுக்கு பார்த்தாலே மோஸ்ட்லி மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ ஏ டைவர்ஜிங் லென்ஸ் வழியாக ஒரு பீம் ஆஃப் லைட் பாஸ் ஆகுது. ஃபோக்கல் லென்த் 0.3 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்பியர்ஸ் டு பி ஃபோக்கஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.2 மீட்டர் பிஹைண்ட் த லென்ஸ், ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து டைவர்ஜிங் லென்ஸ். டைவர்ஜிங் லென்ஸ்னாலே நம்ம இந்த மாதிரி தான் வரைவோம், கரெக்டாக? டைவர்ஜிங் லென்ஸ்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடணும், ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவில் வந்துடணும். நெகட்டிவ்னா என்னது? -0.3 மீட்டர். அவங்க கொடுத்துருக்காங்கல்ல ஃபோக்கல் லென்த் -0.3 மீட்டர். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு நான் வச்சிருக்க அந்த ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபைன் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், நான் எந்த இடத்துல ஆப்ஜெக்டை வச்சிருப்பேன், எனக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகிற அந்த இமேஜ் வந்து 0.2 மீட்டர் பிஹைண்ட் த லென்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லென்ஸுக்கு இதில் தான் எனக்கு இந்த இமேஜ் இருக்குல்ல, அது வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எங்கே? 0.2 மீட்டர் தள்ளி, பிஹைண்ட் த லென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அந்த கார்டீசன் ப்ராடக்ட்லேயே படிச்சிருப்போம், என்னென்னா இப்படி போச்சுன்னா ப்ளஸ், இப்படி போச்சுன்னா நெகட்டிவ். நார்மலாக அந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போடுவோம்ல, ஸோ அதனால் இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நான் -0.2 மீட்டர் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் ஏன் நெகட்டிவ் எடுத்திருக்காங்கன்னா, இது வந்து பேசிக்காகவே அவங்க டைவர்ஜிங் லென்ஸ் கொடுத்துட்டாலும் நம்ம ஃபஸ்ட்டு நெகட்டிவ் போட்டாச்சு, அடுத்தது பிஹைண்ட் த லென்ஸ் இப்படி தானே வருது அதோட டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது, ஸோ அதனால் -0.2 மீட்டர் அப்படின்னு எடுத்தாச்சு. ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அப்போ எந்த இடத்துல எனக்கு ஆப்ஜெக்டை வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஃபார்ம் என்னது? 1/1f = 1/v - 1/u அப்படிங்கிறது என்ன நார்மல் ஃபார்முலா. இப்போ எனக்கு என்ன தேவை? ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் தானே தேவை. ஸோ அதனால் இதை இங்கே கொண்டு வந்துடுறேன், இது இந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ 1/u = 1/v - 1/f அப்படின்னு வருமா? ஸோ இப்போ அதில் வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1/v-னா என்னது? -0.2. மைனஸ் ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ என்னது? -0.3. ஸோ இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்தால் என்ன ஆகும்? -0.2 +1/0.3 ஆகுமா? ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எல்சிஎம் எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ இதில் எல்சிஎம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா, இங்கே இன்டு 10, இங்கே இன்டு 10 பண்ணிக்கிறேன், இங்கே இன்டு 10, இங்கே இன்டு 10 பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு 10 - இந்த சைடு வந்துடும், மைனஸ் இதுன்னு வந்துடும். ஸோ அடுத்தது +10/3 ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இந்த மைனஸ் வந்து இந்த சைடு வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்னாகும்? -3/10 = 30 +2/10 = 20 / இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 வரும். விச் மீன்ஸ் இந்த இடத்துலையும் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 3 பண்ணுறோம், இங்கேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ணுறோம். ஸோ பத்து -30 +20 இங்கே ரெண்டு 6 வந்திருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? -10/6 வருமா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, -10/6 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னது? 1/uவோட வேல்யூ தானே இது. அப்போ u வேணும்னா என்ன பண்ணும்? இதை ரெசிப்ரோகேட் பண்ணும். ஸோ அப்போ -6/10 ஆகும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 3 திஸ் இஸ் 5. ஓகே. ஸோ அப்போ -3/5 நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 5 3 வராதில்ல, அப்போ 0. இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். ஸோ 5 எத்தனை டைம்ஸ் வரும்? 6. ஸோ 0.6. ஸோ 0.6 வந்திருக்கு. அப்போ இங்கே ஏற்கனவே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ -0.6 மீட்டர் தானே? ஆமாம், மீட்டர். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து 0.2, அப்போ 0.6 இந்த இடத்துல எனக்கு இமேஜ், அதாவது என்னோடய ஆப்ஜெக்ட் வச்சுருந்துப்போம், மைனஸ்னால கண்டிப்பாக இப்படி வரதாக தான் இருந்திருக்கும், -0.6 மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது. ஓகே, இதில் நான் வேர்ச்சுவல் இமேஜ் அதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியறதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி இமேஜ் போட்டிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 2 சம் பார்க்கலாம். தேங்க்யூ.